நடக்கும் அப்படி விளக்கு வைக்கிறப்ப அதை வந்து தொடர்ச்சியா மூணு நாளைக்கு விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மூணு நாள் பொதுவா நம்ம எப்படி வைப்போம்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிதான் நம்ம வந்து விளக்கு வச்சு பழகி இருக்கோம். பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அப்படி வைக்க கூடாது. அதுக்கு பதிலா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சாட்டர்டே சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை வந்து பரணி தீபம் அப்படிங்கறது ஏத்தணும். அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கார்த்திகை தீபம் ஏத்தணும். இந்த ரெண்டு நாள் நம்ம தீபம் ஏத்திட்டு ரெட்டப்படையா விடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம மூணாவது நாள் வந்து இன்னொரு நாள் விளக்கு ஏத்தி தொடர்ச்சியா மூணு நாள் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டியே வந்துச்சு. பட் அது வந்து காலப்போக்குல மாறி மாறி நம்ம வந்து கார்த்திகை அன்னையில இருந்து மூணு நாள் விளக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஏத்த ஆரம்பிச்சிட்டோம். நாங்க திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கிறப்ப அங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லிதான் இந்த பரணி தீபம் அதோட ஒரு ஸ்பெஷல் அதுக்கு எதுக்காக ஏத்துறோம் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பரணி தீபம்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீபம். நம்ம எல்லாருமே அதை வந்து நம்ம வீட்டுல கண்டிப்பா ஏத்தணும். எல்லா கோயில்கள்ல கூட பரணி தீபம் வந்து ஏத்துவாங்க. பரணி தீபம் அப்படின்னு நான் சும்மா சொன்னா உங்களுக்கு வந்து அதை பத்தின டீடைல்ஸ் தெரியாது. சோ அதுக்கு வந்து புராணத்துல ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்லி நம்ம வந்து பரணி தீபம் ஏன் ஏத்தணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். அந்த காலத்துல வஜ்ரவாஸ் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் வந்து உலக மக்கள் நலனுக்காக வந்து ஒரு பெரிய யாகம் ஒண்ணு வந்து நடத்தினாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தாரு. அவர் பேரு வந்து நசிகேதன். அவர் வந்து இந்த யாகத்துக்கு எல்லாமே அவங்க அப்பாவோட சேர்ந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாகம் எல்லாமே வளர்த்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த யாகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து அந்த யாகத்துக்கு வந்து நம்ம வந்து திவ்ய பொருட்கள் எல்லாமே வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தானம் கொடுக்கறப்ப அந்த நசிகேதன் வந்து நிறைய கேள்விகள் கேக்குற பழக்கம் உள்ள ஒரு பையன். அவர் என்ன கேட்டிருந்திருக்காரு, இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க எதுக்கு தானம் கொடுக்குறீங்கன்னு தேவதைகளுக்காக நான் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா சொல்லி இருந்திருக்காரு அந்த முனிவர். அப்ப அந்த பையன் சொல்ல என்னையே நீங்க யாருக்கு தானம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் டக்குன்னு வந்து உன்னை நான் யமதர்மனுக்கு தானம் கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இருந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை உடனே பலிச்சு அந்த பையன் அந்த இடத்துலயே வந்து இறந்துட்டான். இறந்தாலே வந்து யமதர்மனை போய் மேலோகம் போய் பார்த்திருக்கான். அப்ப யமதர்ம ராஜா கிட்டையும் அவன் நிறைய கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்திருந்திருக்கான். அப்ப அந்த பையனோட வந்து புத்திசாலித்தனத்தை பார்த்து யமதர்மனுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போய் உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. அந்த பையன் வந்து எனக்கு என்ன வரம்னா சொல்ல தெரியல, நான் பூலோகம் போகணும், நான் அங்க போறப்ப எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து எனக்கு வரமா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருந்திருக்கான். உடனே யமதர்மனும் வந்து நீ ரொம்ப நீண்ட ஆயுளோட நீ வாழ்வ நீ பூலோகம் போ அப்படின்னு சொல்லி யமதர்மன் வந்து அமுச்சு வச்சிருக்காரு அந்த பையனை. அப்ப அவன் வந்து மேலோகத்துல இருந்து பூலோகம் இறங்கி வர அந்த வழியில நிறைய ஆத்மாக்கள் பூலோகத்துல இறந்த அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து கீழே இருந்து மேலோகம் போயிட்டு இருந்திருந்திருக்காங்க. அப்ப அந்த இருளான அந்த இடத்துல திசை தெரியாம ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறத இந்த பையன் வந்து பார்த்திருந்திருக்கான். அவன் கீழே வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். ஆனா அந்த பையன் இந்த ஆத்மாக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு அது வந்து யம தர்மராஜாவோட நட்சத்திரம் அன்னைக்கு வந்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சிருக்கான். அந்த அகல் விளக்கு ஒளியில வந்து அந்த இறந்த அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து மேலோகம் போயிருந்திருக்காங்க. சோ இதுதான் இந்த பரணி தீபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புராண கதை. இது மூலமா நமக்கு முன்னோர்கள் வச்சிருக்க ஒரு ஒரு செயல்ல ஒரு ஒரு விஷயத்திலயுமே கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத வந்து நான் நம்புறேன். சோ அந்த மாதிரி இந்த பரணி தீபத்தன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா நம்மளோட இருள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு வெளிச்சம் உண்டாகும். பித்ருக்களோட தோஷம் எல்லாம் நீங்கி நம்ம முன்னோர்கள் அது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாலும் ஓகே அவங்களோட ஆசிர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கதை. சோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிருக்கேன். முன்னாடிலாம் நானும் வந்து கார்த்திகையில இருந்து ஒரு மூணு நாள் விளக்கு அப்படிதான் ஏத்திக்கிட்டு இருந்தேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து பரணி தீபம் அப்படிங்கறதையும் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாவே நான் வந்து ஏத்திக்கிட்டு தான் இருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகை அன்னைக்கு ஏத்த முடியற மாதிரி நிறைய விளக்குகள் எல்லாம் நீங்க வைக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock முன்னாடியே கண்டிப்பா ஒரு அகல் விளக்காவது உங்க வீட்டு வாசல்ல வந்து நீங்க பரணி தீபமா ஏத்துங்க. அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்காங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
குறைகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், திருத்திக் கொள்கின்றேன். நீரைகள் இருந்தால் லைக் செய்யுங்கள், வளர்த்துக் கொள்கின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மகிழ்ச்சி கொள்வேன். அன்புடன் சிவசங்கரி.